Hello guys, welcome to VML Facts. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஆக்சிஜனை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்க போறோம். உலகத்துல நிறைய பேருக்கு ஆக்சிஜன் தேவை. அதுவும் இந்த கொரோனா டைம்ல சொல்லவே வேண்டாம். நிறைய பேர் ஆக்சிஜன் சிலிண்டரை 25,000 ல இருந்து 50,000 கூட வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டாலும் அந்த ஆக்சிஜன் எப்படி உருவாக்குறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால எல்லாருக்காகவும் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல புதுசா இருந்தா இந்த வீடியோல காட்டுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இடத்துல மூணு விதமான வாயுகள் இருக்கும். அதுல நைட்ரோஜன் 78% வரைக்கும் இருக்கும், ஆக்சிஜன் 20% வரைக்கும் இருக்கும், ஆர்கன் 1% வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி மூணு வாயுல இருந்து ஆக்சிஜனை மட்டும் தனியா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. வாயுல இருந்து ஆக்சிஜனை வெளியெடுக்க கிரியோசோன் ஏர் செப்பரேஷன் மாதிரி எடுப்பாங்க. ஆக்சிஜனை செப்பரேட்டா எடுக்கிறதுக்கு சுத்தி இருக்கிற டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா வைப்பாங்க. அங்க -183 டிகிரி வரைக்கும் கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டெம்பரேச்சர் இருந்தா மட்டும்தான் வாயுல இருந்து ஆக்சிஜனை செப்பரேட்டா எடுக்க முடியும். ஆக்சிஜனை செப்பரேட் பண்றத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ரெஷர், முதல்ல வெளியே இருக்கிற காத்தை எல்லாம் உள்ள வலிச்சுக்கும், ரொம்ப ப்ரெஷர் பண்ணும். அந்த காத்தை ட்ரையர் மிஷினுக்கு அனுப்பும். ட்ரையர் மிஷினோட வேலை காத்துல இருக்கிற தண்ணியை எடுக்கிறது தான். நமக்கு சின்ன வயசுல ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க காத்துல தண்ணி இருக்கும்னு. அந்த தண்ணியை தான் ட்ரையர் மிஷின் மூலமா எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் காத்தை ட்ரையர் மிஷின்ல இருந்து ஃபில்டர் பேக்கேஜுக்கு அனுப்புவாங்க. ஃபில்டர்ல இருந்து வந்த காத்தை எல்லாம் தூசி இருக்கும், அதனால அந்த தூசி எல்லாம் கிளீன் பண்றது தான் இந்த ஃபில்டரோட வேலை. ஃபில்டருக்கு வந்த காத்தை எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு கோல் டவருக்கு அனுப்புவாங்க. கோல் டவரோட வேலையே காத்துல இருக்கிற ஆயிலை ஃபுல்லா கிளியர் பண்றது தான். அந்த மாதிரி தான் ஃபில்டர்ல இருந்து வந்த காத்தை கோல் டவர்ல வந்து காத்துல இருந்து ஆயிலோட முழு பர்சன்டேஜ முழுசா இல்லாம ஆக்கிடும். அங்கிருந்து ஏர் டேங்க் அனுப்புவாங்க. அங்க காத்தை ஸ்டாக் பண்ணி வச்சுப்பாங்க. ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ்ல கரெக்டா நடந்ததா, அதாவது தண்ணியும் அப்புறம் ஆயிலும் எடுத்துடுச்சா அப்படின்னு, அது மட்டும் இல்லாம பிரஷர் கூட செக் பண்ணுவாங்க. அந்த ஏர் டேங்க்ல எல்லாமே கரெக்டா இருந்தா நெக்ஸ்ட் பிஎஸ்ஏ ஜெனரேட்டருக்கு அனுப்புவாங்க. பிஐஎஸ் ஜெனரேட்டர்ல தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸே நடக்கும். என்ன நடக்கும்னா, இங்கதான் ஆக்சிஜனிய தனியா செப்பரேட் பண்ணும். இந்த பிஐஎஸ் ஜெனரேட்டர்ல டிராபர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டிராபர்ஸ் காத்துல இருந்து நைட்ரஜனையும் அப்புறம் ஆர்கான்ஸையும் மேக்னெட் மாதிரி அதோட ஒட்ட வச்சுக்கும். ஆனா ஆக்சிஜனை புடிச்சுக்காது, அந்த ஆக்சிஜனை வெளியே விட்டுரும். இந்த வெளியே வந்த ஆக்சிஜனை ஆக்சிஜன் ஸ்டோரேஜ்க்கு அனுப்புவாங்க. அந்த ஆக்சிஜன் ஸ்டோரேஜ்ல இருந்து பாக்டீரியா ஃபில்டருக்குள்ள அனுப்புவாங்க. அங்க அந்த காத்துல இருக்கிற பாக்டீரியா எல்லாத்தையும் இருந்தா இல்லாம பண்ணும். அதுதான் இதோட வேலை. ஏன்னா பாக்டீரியா இருந்தா பாக்டீரியா இருக்கிற காத்தை சுவாசிச்சா அவங்களுக்கு இன்னும் உடம்பு சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பாக்டீரியா ஃபில்டர்ல பாக்டீரியா இருந்தா கிளியர் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன ரேம்ப்ல ஆக்சிஜனை ஃபில் பண்ணி ஆக்சிஜன் தேவையான ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி தான் ஆக்சிஜன் சிலிண்டரை ரெடி பண்ணி தேவையான இடத்துக்கு அனுப்புவாங்க. சரி, ஆக்சிஜன் ரெடி ஆச்சு. அதே மாதிரி ஃபில் பண்ற கேஸ் சிலிண்டர் எப்படி ரெடி பண்ணுவாங்க அதை பத்தியும் பார்த்துலாம். முதல்ல சிலிண்டர் ரெடி பண்றதுக்கு பெரிய ஃபேக்டரியில பெரிய பெரிய அயன் பைப்பை எடுத்து ஆக்சிஜன் சிலிண்டர் சைஸுக்கு கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிலிண்டர் அடிபாகத்துல செட் பண்றதுக்கு ரவுண்டான ஐரனை எடுத்து பிரஷர் மூலமா ரவுண்ட் பைப்பா ஆக்குவாங்க. அதே பைப்பை ஒன்னாக்குறதுக்கு ஓவர் ஹீட் சாம்பருக்கு அனுப்பி ஒன்னா ஆக்கிடுவாங்க. மேலையும் அதே மாதிரி செட் பண்ணி மேல் பாகத்திலையும் ஹோல்ஸ் வைக்கிறதுக்காக கார்ட் மிஷினை உபயோகப்படுத்தி சிலிண்டர் மேல் பாகத்துல ஹோல்ஸ் வைப்பாங்க. சிலிண்டர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக 900 டிகிரி வரைக்கும் சூடேத்தி அந்த சிலிண்டரை 10 நிமிஷம் வரைக்கும் கெமிக்கல வைப்பாங்க. ரெண்டாவது வாட்டியும் அதே மாதிரி, ஆனா 600 டிகிரியில சூடேத்தி அதே மாதிரி கெமிக்கல 10 நிமிஷம் வைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள அந்த ஆக்சிஜன் பைப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த சிலிண்டர் மேல வெளியும் உள்ளியும் ஃபுல்லா கிளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர் வாலை ஃபிக்ஸ் பண்ணி பெயிண்ட் போட்டு ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெடியான சிலிண்டருக்குள்ள ஆக்சிஜன் ஃபில் பண்ணி ஆக்சிஜன் தேவையான இடத்துக்கு அனுப்புவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.